இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆம்பிடி ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிஐ எம்இஆர் இந்தியா ஃபஸ்ட் ஆம்பிடி கிளினிக் வந்து போஸ்டாச்சு இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சண்டிகரில் வந்து நிறுவப்பட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே வந்து இந்த இயரில் வந்து இந்தியாஸ் எக்கனாமிக் ரெக்கவரி பார்த்திங்க அப்படின்னா 2020-21 வந்து பி ஷேப் ஷேப்டு ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன்றதை வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். வாட் மெனு செலக்டட் டு பிரிண்ட் அப்படின்னா ஃபைல் மெனுவாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ பேசிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து யார் டெவலப் பண்ணால் ஜே ஒன் நியூமன் டெவலப் பண்ணார். வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் பைனரி 100111க்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து இன்டிகிரேட்டட் டுகெதர் வந்து என்ன சொல்லுவோம்னா ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். நாவோ மினி ஜென்ரேஷனை கம்ப்யூட்டர் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க 5G சொல்லுவோம். வேர் டஸ் அ கம்ப்யூட்டர் ஆட் அண்ட் கம்பேர் த டேட்டா சிபி சிப்பில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே த நேம் ஏ யூசர் அசைன்ஸ் டு டாக்குமெண்ட்ன்றது வந்து ஃபைல் நேம். ஏ டேஷ் இஸ் என்ன கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் டேட்டா கன்வெர்ட்டிங் இன்டு இன்ஃபர்மேஷன். விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1964-1977 தேர்ட் ஜென்ரேஷன் சொல்லணும். அப்போ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து எதை டெக்னாலஜி பேஸ் பண்ணால் வேக்யூம் டியூப். மைக்ரோ ப்ராசஸர் வந்து எந்த இயர் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 4th ஜென்ரேஷன். த மெமரி சைஸஸ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் டெக்னாலஜி மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து எக்ஸ்பிரஸ்னா மெகா பைட்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நோட் பேட் வந்து என்ன .txt BIOS அப்படின்றது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பூட்டிங் இந்த சிஸ்டம்னா ரீஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர். அண்ட் அரேரை வந்து எப்படி சொல்லணும்னா பக்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவோம். சூப்பர் கம்ப்யூட்டர் ஏன் என்னென்னு பண்ணாங்க அப்படின்னா அது கான்செப்ட். ஸோ சார்ட்டர் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் டெக்னிக் தட் கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் த டீடைல்ஸ் தட்ஸ் ரிக்வயர் டு சால்வ் யூர் ப்ரோக்ராம். வாட் இஸ் த பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் மெஷர்டுனா மெகா ஹெர்ட்ஸ் இல்லை மெகா ஹெர்ட்ஸ் இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் கேன் பி டேரக்ட்லி கனெக்ட் டு பிசி வையா ஏ ஹார்ட்வேர் ஸ்கொயர் இன்ச் டிபின்னு சொல்லுவோம்.